ஈரோட்டில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாலையில் நடந்து சென்று திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுவதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அந்த வகையில் ஈரோட்டில் திமுக சார்பில் போட்டியிடும் பிரகாஷை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். ஈரோடு சம்பத் நகர் சாலையில் நடைப்பயணமாக சென்ற முதலமைச்சர் பொதுமக்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார். அங்குள்ள உழவர் சந்தையில் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரித்தார். சாலையில் நடந்து சென்று வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் ஏராளமான பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இன்று மாலை ஈரோடு மாவட்டம் சின்னயம்பாளையத்தில் நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் ஈரோடு, கரூர், நாமக்கல் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக முதலமைச்சர் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். அதன் பின்பு ஈரோடு மாவட்டம் குமாரவலசலில் உள்ள மறைந்த எம்பி கணேசமூர்த்தியின் இல்லத்தில் அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். அப்போது கணேசமூர்த்தியின் குடும்பத்தினருக்கும் முதலமைச்சர் ஆறுதல் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.